ஓடியாங்க ஓடியாங்க பொரட்டா பொரட்டா ஓடியாங்க சூடான பொரட்டா சுவையான பொரட்டா ஓடியாங்க ஓடியாங்க சுத்தமான பொரட்டா மாவில் சுத்தமான உப்பு போட்டு சுத்தமான வேர்வையை ஊற்றி அழகாக தயாரிக்கப்பட்ட அழகான பொரட்டா எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது பொரட்டான்னா பொரட்டா அது நம்ம கடை பொரட்டா தான் கொத்து பொரட்டா வேணுமா ஓடியாங்க ஓடியாங்க என்ன உமா கஸ்டமரை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு வெறுங்கையோட வந்திருக்கா நாலு ஆளுகளை பிடிச்சிட்டு வந்தா தானே சீக்கிரம் வியாபாரம் ஆகும் எல்லாம் பெரிய பண்ணு நம்ம குற்றாலத்தை சுத்தி பார்க்க வாசில வந்தோமா இல்லாட்டினா பொரட்டா கடையில பொரட்டா போட வந்தோமா ஏதோ வாங்க விட்டு கடை மதியே உரிமையா நின்னு வேலை பார்த்துக்கிட்டு அடக்க ஐயோ ஆமா நம்ம சுத்தி பார்க்க தானே வந்தோம் எதுக்கு வந்தோனே மறந்து கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டே பத்துக்க ஆமா அந்த இழுச்ச வச்சு எங்க உள்ள பாத்திரம் தேய்க்கிறவ தேய்ச்சிக்கிட்டே இருக்க போல இருக்கு என்ன அவளை என்னை மாதிரி வேலையில மெய் மறந்து வேலை செய்யறாளோ என்னமோ சரி அப்படியே செஞ்சுக்கிட்டு இங்கே இருங்க எப்படி ஊருக்கு போறது அதான் ஸ்கூல் பஸ் இருக்குல்ல அதுல போக வேண்டியதானே வந்த மாதிரி ஆமா நல்லா போவாவ உனக்கு டூர் காரே அங்கே பஸ் நிப்பாட்டி வச்சிட்டு உனக்கு இருக்காவ அந்த பஸ் எல்லாம் எப்பயோ ஊருக்கு போயாச்சு அது வீட்டுலயே சேர்ந்திருக்கும் அவ்வளவு பிள்ளைல வீட்டுக்கே போய் சேர்ந்திருக்கும் நீ இன்னும் இங்க உட்கார்ந்துகிட்டு டூர் பஸ்ல ஓசில போலான்னு இங்க இரு என்னது டூர் பஸ் போயிட்டா அது போய் அரை மணி நேரம் ஆச்சு ஏலா உமா நீ பாத்தியோ ஆமா நான் அந்த பஸ் போனதுன்னா உங்கிட்ட சொல்லலன்னு ஓடி வந்தேன் நீங்க உட்கார்ந்துகிட்டு பொரட்டா வித்துக்கிட்டு இருக்க பொரட்டா கூவி கூவி அதுவோ என்ன உமா மூஞ்சி கழுவாத பாத்திர மாதிரி டல் அடிக்குது வெயிலே நின்னு வேலை வாங்கிட்டாங்களோ அதான் கருத்து போச்சோ வா வேணா ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுறேன் நல்லா பளிச்சுன்னு புது பாத்திர மாதிரி மின்னிருவே உள்ள போய் பாரு ஹோட்டலுக்குள்ள எல்லா பாத்திரமும் எப்படி பளிச்சு பளிச்சுன்னு மின்னுதுன்னு அதானே எல்லாரும் இங்க உள்ள பாத்திரம் கழுவிக்கிட்டு பொரட்டா போட்டுக்கிட்டு இங்க இருங்க ஊருக்கு யாரும் போக வேண்டாம் அப்படியே குற்றாலத்திலே செட்டில் ஆயிருங்க ரெண்டு பேரும் என்ன சும்மா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க எல்லாம் ரெண்டு பேரும் ஊருக்கு போற எண்ணமே இல்லையா உங்களுக்கு இப்ப ஸ்கூல் பஸ்ஸையும் விட்டாச்சு இப்ப நம்ம எப்படி ஊருக்கு போலான்னு நீங்க சொல்லுங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா காசு கீசு ஊருக்கு போய் சேர்றதுக்கு உமா பஸ் போயிட்டோ சந்தியா சோனியா எல்லாம் போயிட்டாலும் எல்லாம் போயாச்சு இப்ப வந்து காந்தி செத்துட்டாரான்னு கேட்டுட்டு நில்லுங்க ஐயோ இப்ப எப்படி ஊருக்கு போறது என் புருஷன் வேற என்னைய தேடுவார என் புருஷன் நான் இல்லைன்னா பச்சை தண்ணி கூட பல்லுல படாம கிடப்பாரு நல்ல வேலை என் புருஷன் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு நான் மட்டும்தான் அதனால எப்படி ஆயினு வீடு போய் சேர்ந்தா போதும் எல்லா என் புருஷன் மட்டும் வேலையில இருந்து வந்தாரு நான் வீட்டுல இல்லன்னா லட்சுமி அக்கா வீடு சரஸ் அக்கா வீடுன்னு போன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவ்வளவு யாராவது சொல்லி கொடுத்துட்டாவ இப்படி டூருக்குன்னு ஓசில பஸ்ல ஏறி தெரியாம போறான்னு அதுக்கப்புறம் என்ன வீட்டுலயே சேர்க்க முடாரு அவர் வீட்டுக்கு வாரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் ஆகணும் இல்லன்னா அந்த ஆளு என்னைய டைவர்ஸ் பண்ணிருவான் டைவர்ஸ் ஆமா இல்லாட்டாலும் உன் புருஷன் உன்னைய டைவர்ஸ் பண்ணிட்டு தான் மறு வேலை பாப்பான் பெரு ஆமா உன் புருஷன் உன்னைய டைவர்ஸ் பண்றதா இருந்தா எப்பயோ டைவர்ஸ் பண்ணிருக்கானா உன்னைய என்ன வீட்டுல சேர்த்திருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது அந்த ஆளு பயப்படாத எப்படியாவது ஓசி பஸ்ல மறுபடியும் ஊர் போய் சேர்ந்துடலாம் எல்லாம் எப்படியாவது என்னைய ஊடு கொண்டு போய் சேர்த்துருங்களா பெரிய பொண்ணு இந்த கடக்கார அண்ணாச்சிட்ட காசு கேப்போமா பஸ்க்கு காசு தந்தாருன்னா வாங்கிக்கிட்டு ஊருக்கு போயிருவோம் ஆமா அந்த மீசக்காரை நீ கேட்ட உடனே எடுத்து தந்துருவோம் அப்பனா கல்லாப்பட்டியில களவு எடுத்துட்டு ஓடிடுவோமா அந்தா அந்த முக்கு திரும்புறதுக்குள்ள ஆளை கூப்பிட்டு பிடிச்சிருவான் தேவையா சரி அப்ப எப்படி தான் ஊர் போய் சேர்றது அப்பனா பிச்சை எடுத்து தான் ஊர் போய் சேரணும் ஏமா மூணு பேர்க்க என்ன கடையில வியாபாரத்தை பார்க்காம கதை பேசிட்டு இருக்கியா கதை அண்ணாச்சி உங்க கைய காலான்னு நினைச்சு கேக்குறோம் அண்ணாச்சி தயவு செய்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க உதவியா என்ன உதவி அண்ணாச்சி நாங்க டூருக்கு வந்த பஸ் எங்களை விட்டுட்டு போயிருச்சு பாத்துக்கிடுங்க இப்போ எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு கொஞ்சம் காசு தந்தியனா நாங்க ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு மணி ஆர்டர் பண்ணி விடுவோம் மணி ஆர்டர் என்னது காசு வேணுமா காசு நீங்க இப்ப பொரட்ட தின்னதுக்கு வேலை பார்க்க சொன்னா இப்ப வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கேப்பிய கூட இருக்க சம்பளம் என்ன 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 எங்களை பார்த்தா பாவமா இல்லையான்னு எங்களை ஊருக்கு அனுப்பி விடுங்கன்னா எப்படி ஆயினும் பத்திரமா ஆமா மீசக்காரனே ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு கூகுள் பே ஜிபே நீ எந்த இதுலனாலும் அனுப்பி விட்டுறியா காசை ஏமா நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது உங்களோட நம்பி எப்படிமா நான் காசு தருது அண்ணாச்சி அண்ணாச்சி உங்க கால்ல உளுந்து கேக்குறேன் அண்ணாச்சி எப்படியாவது எங்களை பத்திரமா ஊருக்கு அனுப்புங்க எங்க புருஷன் எல்லாம் எங்களை தேடிட்டு அடப்பானுவே ஏமா 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 கால பிடிக்கிற கால வாரி விட்டுறாதம்மா எந்திரிமா நான் காசு எல்லாம் தர முடியாது அண்ணாச்சி நீங்க காசு தராம உங்க கால்ல நான் உடையே மாட்டேன் சே இழுச்ச வச்சு எப்படி போராடுற அந்த ஆளுகிட்ட இறக்கப்பட மாட்டேங்க அண்ணாச்சி எங்களை பார்க்க உங்களுக்கு பாவமா தெரியலையா அண்ணாச்சி தயவு செய்து காசு கொடுங்க அண்ணாச்சி பஸ்ஸுக்கு நாங்க ஊர் போய் சேரியோம் ஏமா அதா இப்ப கவர்மெண்ட் பெரிய பஸ் விட்டுருக்கலாமா பெரிய பஸ் அதுல மாறி மாறி ஊர் போய் சேருங்க ஏட்டி இழிச்சவாச்சி இவர் காலை பிடிச்சு தொங்காத ஏந்திரி பெரிய பொண்ணு நம்ம ஊருக்கு போனோம் மான ரோசெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தானா வேலைக்காவாது
இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கல்லாவட்டில இருந்து களவு எடுத்துட்டு ஓடிரலாம், அந்த ஆளலாம் மதிச்சு கேக்காண்டானே. கேட்டியலா? யோ, உமர்ட்ட கடைசியா கேக்குறோம், காசு தருவியரா மண்டியரா? என்கிட்ட இருந்து 10 பைசா வாங்கிட முடியாது அம்மா. அப்படியா? ஒருத்தருக்கும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம இந்த ஆளு இருந்து என்னத்துக்கு? எம்மா எம்மா, என்ன எங்க தூக்கிட்டு போற? இறக்கி விடு. நீர் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. எங்க உமர அனுப்பி வைக்கணுமோ அங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். எம்மா எம்மா எம்மா, என்ன இறக்கி விட்டுருமா ப்ளீஸ்மா. செத்தான் சிவனாண்டி, எடி இழிச்ச வச்சு வா. அந்த ஆள எங்க தூக்கி கொண்டு போட போறானோ தெரியல. இவா அநேகமா பெரிய பொண்ணு குத்தால அருவில இருந்து தூக்கி எரிய போறான்னு நினைக்கேன். ஆமா, அவ செஞ்சாலும் செய்வா. ஓடியா ஓடியா, இந்த ஆள போய் தொலை. ஒருத்தருக்கும் உதவாம இருந்து என்னத்துக்கு? இன்னைக்கு தான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். என்ன தெருவுல ஒருத்தியையும் காணும்? எப்பையும் லட்சுமி கொஞ்சம் இதுல உட்காருவாள, அவளை காணும. தோட்டத்துக்கு எங்கேயும் போயிட்டாலோ? சிம்ரன், இடுப்புல ஒழுங்கா உட்காரு, இறங்கிக்கிட்டே இருந்தா எப்படி? யார் அது? பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் தானே இது? என்ன பாட்டி மூஞ்சே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கிய? ஐயா, நீ இந்த பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் தானே? ஆமா பாட்டி, நான் தான். அது யாரியா? உன் முகம் தானே? மோளை தூக்கி வச்சுட்டு இருக்கிறது யாரு? இவங்க தான் என்னோட அம்மா. நீங்க ஒரு நாளும் பார்த்தது இல்ல, அதான் உங்களுக்கு தெரியல. அடாடாடாடா, இதான் உங்க அம்மாவா? நல்ல லட்சணமா இருக்கவள, இப்படி அழகா மகாராணி மாதிரி இருக்கிற பொம்பளைக்கு தான் இப்படி ஒரு தேவாங்க மாதிரி மருமவளாக்கும். சரி பாட்டி, நாங்க வாரோம். ஆ சரியா சரியா, அம்மாவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. சரி வாரங்கா. ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. பெரிய பொண்ணு மாமியாரு நல்லா வெளிநாட்டுக்கார பொம்பளை மாதிரி எல்லாம் இருக்கு. அது சேலை உடுத்திருக்க சாடைய பார்த்தா வடநாட்டுக்காரியா இருக்குமோ? என்ன மைனியா? ஆ வாலட்சுமி, வீட்டில தான் இருந்தியோ? ஆமா வீட்டில தான் இருந்தேன். என்ன, நீங்க ஒத்தையில இங்க வந்து உட்கார்ந்துருக்கியா? ஒரு சத்தம் கூப்பிடவும் இல்ல. நான் இப்பதான் வந்தேன் மித்துக்க. சரி, உன்னை கூப்பிடலாம்னு பார்த்தே வேற அணக்கம் இல்லையா? அந்த தோட்டத்துக்கு எங்கன்னா பேருப்பியோ என்னமோ நினைச்சிட்டு தான் இதுல உட்கார்ந்தேன். என்ன அங்க பத்திரமா தனியா பேசிட்டு இருந்தாப்ல இருந்து? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, நம்ம பெரிய பொண்ணு இருக்கல்ல, அவ மாமியால கூட்டுக்கிட்டு அவன் முகையும் கூட்டிட்டு போறான், முகளையும் கூட்டிட்டு. அதான் அந்த பொம்பளை இன்னைக்குதான் பாத்தனா, அதான் கூட்டி என்ன யாதுன்னு பழக்கம் விட்டேன். அப்படியா? பெரிய பொண்ணு மாமியார் இருந்திருக்கு? நானும் அந்த பொம்பளைய ஒரு நாளும் பார்த்தது இல்ல. அந்த பிள்ளை ஓடி போயிருச்சு பத்தியில, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்துல்ல, அதனால அவைய போக்குவரத்து ஒண்ணு இல்லைன்னு தான் நமக்கு அவையில தெரிய முடிங்கி. நல்லா இருக்கு பத்துக்க லட்சுமி, மாமியாரு இவாதான் தேவாங்க மாதிரி அவங்க எங்கேயும் பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு அலையா. மாமியாரு நல்லா லட்சணமா இருக்கு பத்துக்க. ஐயையே! என்ன லட்சுமி ஐயையேங்கா? நல்ல பொம்பளையா தான் தெரிஞ்சு பாக்க. நைனி, அதுக்கு நான் ஐயையேன்னு சொல்லல, இந்த பெரிய பொண்ணு வீட்டுல இல்லையே. இந்த நேரத்துல பார்த்து அது மாமியார் வேற வந்திருக்குன்னு சொல்றீங்க. என்ன ஒரு மணி நேரம் இருக்க டூர் பஸ் வர? நானும் என்ன பிள்ளைகளை கூப்பிட போலான்னு வெளியே வந்தேன். சரி சரச பார்த்து கூட்டிட்டு போவோம்னு. ஐயே, அப்ப வீட்டு சாவியும் கொண்டு போயிருப்பாளோ? இல்ல மைனியா, அவ வீட்டு சாவி எல்லாம் அங்க கீழே மேட்டு கீழே தான் போட்டுட்டு போக பாத்துக்கிடுங்க. அவங்க வீட்டுக்காரு வெளியில வேலைக்கு போயிருப்பாருல்ல, எப்பன்னா அவரு லீவு கிடைச்சா ரெஸ்ட் கிடைச்சா வந்துட்டு வந்துட்டு போவாரா? அந்த நம்ம அந்த நேரத்துல வீட்டுல இருக்க முடியும். லட்சுமி கவிடு சரச கவிடும் எங்கேயாவது போவோம்னு சொல்லி எப்பயும் மேட்டு கீழே போட்டுட்டு வந்துருவா பாத்துக்கிடுங்க. அதனால சாவி எல்லாம் கிடக்கும். எப்படியும் ஊர்ல இருந்து வர மனசேன், வேற பொண்டாட்டியா தேட முடாரா? கூட மாமியார் காரி வேற வந்திருக்குது, இவளை இப்படி போயிட்டால. அப்ப நீ இப்ப பள்ளிக்கூடத்துக்கு தான் கிளம்பணியா? ஆமா, பசு வேற முன்ன பின்ன வரும்ல, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனா தானே பிள்ளைகளை கூப்பிட்டு வர முடியும். அதான் போலான்னு பார்த்தேன். பாத்துக்கிடுங்க. சரி, அப்ப நீ பிள்ளைகளை கூப்பிட போயிட்டு வா. அவ அங்க வீட்டுக்கு போனான்னா வேற அவன் அதான் பத்திராளி வீடு இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போவான். ஐயே, பத்திராளியே வேற சின்ன பொண்ணை கூப்பிடுறதுக்கு வருவல்ல, வேற அவளும் வீட்டுல இருக்க முடியல. சரி வேணா, நான் அவளுக்கு போன பண்ணி சின்ன பொண்ணை நான் கையோட கூட்டிட்டு வரேன், நீ வீட்டுல இருன்னு சொல்லிட்டு வரேன். வேற அண்ணன் முட்டாட்டி இல்ல, அவன் கூட்டு போனாலும் கூட்டு போவனா இருக்கும் மாமியார் ஐய வீட்டுக்கு. ஆமா, அப்ப நீ பத்திராளிக்கு போன் பண்ணி அவ வீட்டுக்கு வந்திருக்காவ, இவ எப்படி போயிட்டான்னு அவளுக்கும் தெரியும்ல? ஆமா, பெரிய பொண்ணு போனதை பத்திராளியும் பார்த்தா. சரி, அவட்ட மாமியா கறிக்கிட்ட சொல்லாம கொஞ்சம் பார்த்து எடுத்து சொல்லு. வேற மாமியா கறிக்கிட்ட சொன்னா வேற கோவப்பட போகுது. சரி மேனி, அப்ப நான் பத்திராளிக்கு போன் பண்ணி சொல்லியே. சரி, அப்ப நானும் வீட்டுக்கு போறேன். நீங்கள் போய் யாராவது இருந்தா இதுல கதை பேசிக்கிட்டு இருக்கலான்னு வந்தேன். நீ இப்ப பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கூப்பிட போறேன்னு போறா. நானும் வீட்டுல கொஞ்சம் போய் அப்ப படுக்கேன். சரி மேனி, நீங்க பார்த்தப்ப போயிட்டு வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்